வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று சுபகிருது வருடம் என்ற புதிய வருடம் பிறந்துள்ளது. இன்று குரு பெயர்ச்சியும் நடந்துள்ளது. 14/4/2022 வியாழக்கிழமை அதிகாலை சுபகிருது வருடம் அன்று காலை 4:16 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைந்துள்ளார். இதற்கு பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம், மீனம். இந்த ராசிகள் வந்து கொஞ்சம் சுமாரான பலன்களை வந்து பெறுறாங்க. பரிகாரம் சொல்லிட்டு எதுவும் தேவையில்லை. உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்லலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் சென்று நவகிரகங்களில் குரு பகவானுக்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபடலாம். இல்லைன்னா சிவன் கோயிலில் இருக்க தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம். அவர் வந்து குருவின் ஸ்தானத்தில் உள்ளவர் தான். அதாவது பெரிய கோயில்களுக்கு செல்லணும்னு நினச்சிங்கன்னா சென்னையில் உள்ளவங்க பாடியில் உள்ள திருவழிதாயம் சிவன் கோவில், இங்கே வந்து போய் குரு பகவானை வந்து வழிபடலாம். இங்கே வந்து விசேஷமான கோவில் இந்த கோவில். மதுரை பக்கம் உள்ளவங்க மதுரை சோழவந்தான் அருகில் குருவித்துறை சித்திரை வல்லப பெருமாள் கோவில் என்ற கோயில் உள்ளது. இங்கே வந்து அருகிலேயே வந்து அந்த கோயிலேயே வந்து குரு பகவான் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் வரலாம். காஞ்சிபுரம் பக்கம் வந்து குரு கோவிந்தவாடி அகரம் அப்படின்ற ஒரு ஊர் உள்ளது. இந்த ஊரில் ஒரு விசேஷமான கோவில் குரு பகவான் கோவில் ஒன்று உள்ளது. அப்புறம் திருச்செந்தூர் முருகன் கோவில், தூத்துக்குடி பக்கம் திருச்செந்தூர் முருகன் கோவில் போகலாம். அது வந்து குருவின் ஸ்தலம்தான். அது தூத்துக்குடி பக்கம் போகிறவங்க ஆழ்வார் திருநகரி என்று ஒரு பெருமாள் கோயில் உள்ளது. இந்த கோயிலும் வந்து விசேஷமான கோயில். இதுவும் வந்து குருஸ்தலம் தான். அதாவது இந்த கோயிலும் குருஸ்தலம் தான். பக்கத்தில் இருக்க திருச்செந்தூர் முருகனும் குருஸ்தலம் தான். இந்த கோயிலில் வழிபடலாம். தஞ்சாவூர் பக்கம் வந்து பெரிய கோயில்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து ஆலங்குடி கோயில் தான் எல்லோரும் போய் வழிபடக்கூடிய கோயிலாக இருக்கும். ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போயிட்டு குருபவன் தனி சன்னதியில் விட்டிருக்கிறார். தஞ்சாவூரை சுற்றியுள்ள நவகிரக கோயிலில் இந்த கோயில் ஒன்று. பக்கத்தில் திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலும் ரொம்ப விசேஷமான கோயில். இங்கே வந்து தெற்கு முகம் பார்த்து குருபவன் வந்து காட்சியளிக்கிறார். இந்த கோயிலையும் போய் நீங்கள் வழிபடலாம். தஞ்சாவூரில் கும்பகோணம் நகரத்தில் சுவாமிமலை முருகன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அதாவது முருகன் வந்து அப்பாவுக்கே குருஸ்தானத்திலிருந்து வழிகாட்டிய கோயில், அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி விசேஷமான சுவாமிமலை கோயில் அறுபடை வீட்டில் 4வது வீடு. இந்த கோயிலும் குருஸ்தலம் தான். இந்த கோயிலையும் வந்து நீங்கள் வழிபடலாம். உங்களுக்கு எந்த ஊர் எந்த கோயில் வசதியாக இருக்கிறதோ அந்த கோயிலில் போயிட்டு அர்ச்சனை, உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து, உங்கள் குடும்பத்தினர் பேரில் அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபடலாம். நன்றி, வணக்கம்.